கிரிமினல் இல்ல. நீ ஒரு அப்பாவி, நீ ஒரு நல்லவன் தான். ஆனா லிசி அணிக்கு சந்தோஷமா இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமாடா? தெரியுமாடா என்ன சார் காரணம்? அந்த எட்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டதா? இல்ல இல்ல, அந்த எட்டு பேரும் வேலை வாங்கி தரேன் சொன்னதா? இல்லடா, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். எல்லாமே நாடகம் சார். ஏய், உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனோட குழந்தைய வயித்துல சுமந்தது நாடகம் சொல்றியா? அத சந்தோஷமா உங்ககிட்ட சொல்ல வந்தது நாடகம் சொல்றியா? சார் சார், என்ன சார் சொல்றீங்க? புரியலையா? அவ கர்ப்பமா இருந்தா, உன்னோட குழந்தைதான். அத சொல்லதான் அவ ஓடி வந்தா. அன்னைக்குதான் அவளுக்கு அதை தெரிஞ்சது. ஆனா அதை கேட்கக்கூடிய நிதானமோ பொறுமையோ டைமோ உங்ககிட்ட இல்லையே. அவளை பத்தி நீ தப்பதான நினைச்சிட்டு இருந்த. அன் யூ கில்ட் ஹர். நீ அவளை கொன்னுட்டா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். அவ என்கிட்ட எதுவும் சொல்லலையே சார். என்ன சமாதானப்படுத்த போய் சொல்றீங்க? நான் ஆட்டோசி ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் சொல்றேன். ரிப்போர்ட்ல அவ கர்ப்பிணின்னு எழுதிருக்கு. நீ வரும்போது உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும்னு காத்துட்டு இருந்தான். ஆனா பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியாத உன் மனசுல வேற சர்ப்ரைஸ் இருக்கு. மட்டும் போய் சொல்ல மாட்டான், உண்மையை காப்பாத்தவும் போய் சொல்வான். புரிஞ்சுதா? சங்கீத்!